கண்ணு கடாவிய வேடன் என் தம்பி என்று சொன்னான், சோழன் மங்கை கொழுந்து என்று சொன்னான். என உறவு வேடனோடு உறவு சொன்னவன் ராமன், அவனுக்கு ஜாதி இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் அவர்கள் பேரால் நடக்கிற கீதையிலே ஜாதி இருக்கிறது, சதுர்வர்ணம். இது புகுத்தப்பட்டது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு நம்மிடம் ரெண்டு இருக்கிறது, ஒன்று இந்த அர்த்தம் போவது, இல்லை அந்த அர்த்தம் போய்விடுவது. நாம் நடுநிலையோடு நின்று சீர்தூக்கி பார்த்து எங்கே கசடு இருக்கிறது, எங்கே அழுக்கு இருக்கிறது அகற்ற கற்றுக்கொள்ளவில்லையானால் ஒட்டுமொத்தமாக நம்மை அழுக்காக்கி போடுவார்கள். காரணம், இத்தனை காலமாக ஜாதியை சுமந்தோம். அதனால் தான் தாய்மார்கள் தோளிலே சீலை, தோல் சீலை அணிய முடியாத ஒரு நிலை இந்த திருவிதாங்கூரிலே இருந்தது. இந்த திருவிதாங்கூரிலே அடிமை சாதனை முட்டுக்கிழே முழுவேட்டி கட்டக்கூடாது என்ற கொடுமை இருந்தது. யாருக்கு? இங்கு வாழ்ந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களுக்கு. இவர்கள் ஐவர்கனவா வெளியாக வந்தவர்கள் அல்ல, நாமெல்லாம் நம் முன்னோர்களெல்லாம் வந்தேறிகள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள். நம் பேரிலே சாட்டப்பட்ட அந்த ஜாதிய அந்த வன்கொடுமை சதுர்வர்ணம், அதை தாண்டி 18 ஜாதியாக பிரித்து அடக்கி ஒடுக்கி பிரிக்கப்பட்ட காரணத்தினால் நாம் அடங்கி போனோம், அறியாமையில் வீழ்ந்து போனோம். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிற்சீலை போராட்டம் என்று ஒரு போராட்டம் இங்கு நடந்ததானால் இதுதான் உலகின் முதல் முதலாக எழுந்த ஒரு எழுச்சி குரல். அதுபோல் அரசை உட்கார வைக்கிற மக்கள் திரண்டெழுந்து அரசுக்கு எதிராக போராடுகிற ஒரு போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் இந்த தென் திருவிதாங்கூரிலான தொழிற்சீலை போராட்டத்தின் மூலமாக 200 ஆண்டுக்கு முன்னால் வந்தது. எனவே நாம் நம்மிலிருந்து வந்தால்தான் சுதந்திரம் வர முடியும், சுயமரியாதையும் வளர முடியும். நாம் அடிமையாக இருக்க நாமே எண்ணிவிட்டால் நாம் அடிமையாகத்தான் போவோம். எனவே முதல் முதலாக நாம் சமத்துவத்தை, நம்மில் யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, இதுதான் நம்முடைய ஆதி மதங்களும் சமயங்களும் சொன்னது. ஆனால் அந்த சமூக நீதியற்ற அந்த வேற்று நாட்டினர் இங்கே புகுந்து இங்கிருந்த மதங்களை அவர்கள் கையகப்படுத்தி கொண்டு அனைத்தும், ஏன் அனந்த பத்மநாபனுக்கு சமஸ்கிருதம் தெரியவில்லை ஆனால் அவன் ஆண்டவன் இல்லை என்றுதானே அர்த்தம். அனந்த பத்மநாபனை நாம் வணங்குகிறோம், தெய்வம் என்று மதிக்கிறோம், இந்த நாட்டை அவனுக்கு அடியறை வைத்திருக்கிறார்கள், அதை ஏற்றிருக்கிறோம். ஆனால் இந்த மலையாளம், இங்கே எத்தனை சமஸ்கிருதம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு சமஸ்கிருதத்திலே போய் என்றால் அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் என்றால் அவனை அவமானப்படுத்துவது. சதுர்வர்ணன் கண்ணன் சொன்னான், கிருஷ்ணன் சொன்னான் என்று சொன்னால் அவனை அவமானப்படுத்துவது. தனக்கு ஜாதி வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் அந்த மேலாண்மை செய்வதற்காக 5% பேர் இந்த நாட்டில், 95% பேரை அடக்கி ஆள்வதற்கு ஜாதி பயன்பட்டது. ஜாதி என்பது வேறற்ற ஒன்று, ஜாதி என்பது இல்லாத ஒன்று. ஜாதி என்பதே ஐயா வைகுண்டர் பேய் என்று சொன்னார். அந்த பேய் தான் பிடித்த காரணத்தினால் இந்த மண்ணிலே வந்தேறிகள், சொந்த நாட்டு மக்களை நீங்கள் ஆடை அணியக்கூடாது, மேலாடை போடக்கூடாது, தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, இத்தனை அடிக்கு அடி மூலம் உலகிலே எங்காவது மனிதனுக்கு மனிதன் முளக்கணக்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தில் கூட கிடையாது. ஆனால் இந்த கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், இந்த திருவிதாங்கூரிலே இருந்தது. ஆனால் இந்த அழுக்கை துடைப்பதற்குத்தான் ஐயா வைகுண்டர் முதல் முதலாக குரல் கொடுத்தார். இங்கிருக்கிற பேதம் போக வேண்டும், இன்று முதல் யானிருக்கும் தலங்களிலே சாதி எல்லாம் ஒன்று போல வாரும் என்றார். அறிந்து போல சாதியது அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக போகாது பெரியோராய் வாழ்ந்திருப்பேன். சாதி உண்டாக்கப்பட்டது, சாதி என்பது அர்த்தமற்றது, சாதி என்பது சமநீதி இல்லாதது, சமூக நீதிக்கு அப்பாற்பட்டது. எனவே சாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது பேய். யாராவது பேயை பார்த்துருக்கிறீர்களா? நானும் தேடி பார்க்கிறேன், காண முடியவில்லை. ஆனால் பேய் விரட்டுகிறவர்களை பார்க்கிறேன். பேய் விரட்டுகிறவன் இருக்கிறான், ஆனால் பேய் இல்லை. இல்லாத பேயை விரட்டுகிறவன் இருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான் வினோதமான ஒன்று.
காரணம் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அந்த பேய் இருப்பது போல பாவனை செய்து விரட்டுவது போல நடித்து கொண்டிருக்கிறான். ஆயிரம் காலமாக இன்னும் அது நடக்கும். நாம் அறிந்து கொண்டோமானால் பேயும் வராது, நம்மை தேடி வேறு எதுவும் வராது. எனவே ஜாதி என்கிற பேய் பிடித்து விடக்கூடாது. எனவே நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உண்டான ஜாதி ஒக்க ஒரு இனம் போல, ஒரு ஜாதியாக மாற சொல்லவில்லை, ஒரு இனம் போல சேர்ந்து வாழுங்கள். சாதிக்கு ஒரு கிணறு, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு சாமி. ஒரு ஊருக்குள்ளே ஒரே கோயில், ஒரு அம்மன் கோயில் என்றால் ஒரு சாதிக்கு ஒரு அம்மன் கோயில், ஒரு சாதிக்கு ஒரு சாசா கோயில். இது அந்த அளவுக்கு ஜாதி கொடுமுடி தரித்து ஆண்ட அந்த காலத்தில் ஐயா வைகுண்டர் ஒரு கிணறை சொன்னார். இந்த கிணறு பொது கிணறு, இது சமத்துவ கிணறு, இது முச்சிரி கிணறு. அத்தனை ஜாதியும் ஒன்றாக நீங்கள் குளிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் என்னுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள்லாம் குளித்து விட்டு வாருங்கள் என்றார். அதுபோல் அந்த கிணற்றங்கரையிலே சமபந்தி போஜனம், எல்லோரும் சமமாக இருந்து பொங்கி உண்ணுகிற அந்த சேர்ந்து உண்ணுகிற உணவு. சமபந்தி என்றால் யாரோ போடுவதல்ல, வருகிறவர்களெல்லாம் தங்கள் தாங்கள் கொண்டு வருகிற பொருள்களை வைத்து அவர்கள் சேர்ந்து சமைத்து அவர்கள் ஒன்றாக இருந்து சமபந்தியாக உண்ண வேண்டும். இன்று நடக்கிறது அந்த மண்ணிலே சமபந்தி போஜனம் நடந்து கொண்டிருக்கிறது. சாமி தோப்பு என்றாலே போஜனம்தான். அதுபோல் சமத்துவ சமாஜம் இந்தல்ல, 200 ஆண்டுக்கு முன்னால் நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த அரசாங்கம் அடங்கி போகும் என்று சொன்னார். அவரை சிறைபிடித்தார்கள். இந்த ரோடு வழியாக இழுத்து கொண்டு திருவனந்தபுரத்திலே திறந்த சிறையிலே வைத்தார்கள். ஆனால் அவர் அசந்து கொடுக்கவில்லை. அரசன் கேட்டான். அப்பொழுது அரசனிடம் ஐயா கேட்டார், நீ உண்ணுகிற உணவு நீ உயர்ந்த ஜாதி என்று எண்ணுகிற உன்னை சார்ந்தவர்களால் உருவாக்க முடியாது. வாயுரை சோறு ஒருபிடி உணவை உருவாக்க முடியாதவன் உயர்ந்த ஜாதி. பிறர் உழைப்பை நம்பி வாழுகிற நீங்கள் தான் தாழ்ந்த ஜாதி என்று சொன்னார். உழைத்து பிழைக்கிறவன் தான் உயர்ந்த ஜாதி, உழைத்து பிறர் உழைப்பில் பிழைக்கிறவன் தாழ்ந்த ஜாதி. இங்கு போல எங்கு ஒரு வினோதமாக வரி திட்டம் இல்லை. மனிதன் உடம்புக்கெல்லாம் வரி போட்டார்கள், நான் வாழுகிற வாழ்க்கைக்கெல்லாம் வரி போட்டார்கள். ஆனால் வரி விலக்கு யாருக்கு கொடுத்தார்களானால் ஜாதியில் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்ட அவர்கள் கருதி கொண்டிருந்த அந்த இழிகுண மாந்தர்களுக்கெல்லாம் வரி இல்லை. ஆனால் உழைக்கிறவனுக்கு வரி, உழைக்கிற பொருள்களுக்கு வரி என்று கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்திய பொழுது ஐயா சொன்னார், நீ இந்த உழைக்கிற மக்களை ஒன்றும் செய்யாதே, அவர்கள் இல்லையானால் உன்னுடைய அரண்மனையிலே விளக்கெரியாது. உன்னுடைய அனந்த பத்மநாபனுக்கு நீ அக்கார அடிசலோ இல்லை என்று சொன்னால் அரவணையோ வைக்க முடியாது. அவர்கள் இரத்தம் செஞ்சு உருவாக்கினால்தான் நீ பகவானுக்கு பாயாசம் படைக்க முடியும். இதை உருவாக்கி தருகிற உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிற ஒரு நம்பூதி எனக்கு காட்டித்தா, இல்லை உன்னை ஆளுகைக்கு அரவணையாக இருக்கிற உனக்கு துணையாக இருக்கிற யாரையாவது அழைத்து வா. அவனுக்கு உள்ள உணவை கொடுக்கிறவன் ஏழை உழைப்பாடிதான். ஒரு தென்னமரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கவோ, ஒரு பனைமரத்தில் ஏறி பகலீர் இறக்கவோ, இல்லை வயலில் இறங்கி நாற்று நட்டு அங்கே சோற்றுக்கான அரிசியை உருவாக்குகிற ஆற்றல் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, இந்த மண்ணின் சொந்தக்காரர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். சாதியால் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக, சபையேற முடியாதவர்களாக, படிக்க முடியாதவர்களாக, நல்ல ஆடை அணிய முடியாதவர்களாக அச்சுறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். இதற்கு எதிரான முதல் குரல் ஐயா வைகுண்டர் கொடுத்தார். மருந்து வாழ்மலை இருக்கிற இடம் வைகுண்டபதி, அங்குதான் நாங்கள் வாழுகிறோம். அந்த மருந்து வாழ்மலை தான் மகத்துவமிக்க மலை. இங்கிருந்து வித்யாதி ராஜா என்று சொல்லக்கூடிய சங்கம்பி சாமிகள் அங்கே வருகிறார்கள், பார்க்கிறார்கள். இங்கே ஒரு சமூக புரட்சி, சமூக மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நவோதானம் உருவாகி இருக்கிறது, இதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள்தான் நாராயணகுருவை, மகா ஐயங்காளி அவர்களை அங்கே அழைத்து வருகிறார்கள். அவர்கள் இங்கே அந்த வைகுண்டர் இந்த உலகிலே உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் என்று சொன்னார். இனம் ஒன்று, மொழி ஒன்று, மதம் ஒன்று, அரசு ஒன்று என்று சொன்னார்.
எனவே இந்த உலகிற்கு ஒரு அரசு போதும், ஆயினும் நாட்டு திரு கொடி முடி இறக்கி அரசாள வேண்டும். நாட்டு முடியிறக்கி அனைவருக்கும் மக்களாட்சி, அனைவரும் தலைவரே கட்டி கொண்டு அனைவருக்கும் கிரீடம் என்று ஐயா வைகுண்டர் பிரகடப்படுத்தியிருந்தார். எனவே இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த வைகுண்டரை இங்கு மறக்கடிக்கிறது போல மொழி வாடி ராஜ்யம் பிரிந்த பொழுது நாங்கள் வேறு நீங்கள் வேறு போல ஆகிவிட்டோம். ஆனால் இன்று சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், படித்தவர்கள், நீங்கள் வைகுண்டரை என்று உலகறிய செய்ய வேண்டும், அங்கிருந்து ஆணிவேரிலிருந்து தான் ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த முன்னோருடைய வரலாற்றை எல்லாம் கொண்டு வருகிறீர்கள். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். வரலாறு மறந்த சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது. நாம் யார், நம் முன்னோர் யார், நம்முடைய உரிமை என்ன, நம்முடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கொடுமை, இன்னைக்கு எல்லாரும் ஒன்றுங்கிறான், நேற்று எட்டடிக்கு அங்கே தள்ளி நின்று என்று சொன்னவன் நீ உள்ளே வா என்று சொல்லுகிறான். இன்றும் கோயிலுக்குள்ளே நம்மவர்கள் செல்ல முடியவில்லை. நம்முடைய மொழியால் அர்ஜனை செய்ய முடியவில்லையே. ஆண்டவன் அனைத்து அறிவானே. தமிழில் அர்ஜனை செய்தால், மலையாளத்தில் அர்ஜனை செய்தால் ஆண்டவனுக்கு தெரியாதா? அப்போ ஆண்டவனை ஏளனப்படுத்துகிற காரியம் செய்யக்கூடாது. எனவே அவர்களுடைய தாய்மொழியிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்பதுதான் வைகுண்டர் இட்ட கட்டளை. எனவே அந்த கட்டளைப்படி ஒரு புதிய சகாப்தம், தனித்தனியாக நீங்கள் உருவங்களை சேர்க்க வேண்டாம், கண்ணாடியிலே நீங்கள் வழிபாடு நடத்துங்கள் என்று கண்ணாடி வழிபாடை வைகுண்டர் சொல்லிக் கொடுத்தார். இன்று 7000 மேல் ஆலயங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் ஐயாவுடைய மக்கள் எல்லோரையும் அருங்கிணைத்து எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாக ஒரு சமூக புரட்சி, ஆன்மீக புரட்சி அங்கே நடக்கிறது. அப்படியானால் சமுதாயத்திலே ஒரு புரட்சி வேண்டாமா? சமுதாயத்திலே ஒரு மரமலர்ச்சி வேண்டாமா? சமுதாயத்திலே சமூக நீதி எல்லோருக்கும் வேண்டாமா? அதற்குத்தான் ஐயா குரல் கொடுத்தார். நீங்கள் ஜாதியத்தால் பிரிந்திருந்தால் ஒரு காலத்தில் நீங்கள் நீதி பெற முடியாது, உரிமையை பெற முடியாது. எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமத்துவ சாலைகளை அமைத்தார். அங்கு வாழ்ந்தவர்கள் தான் இன்று தமிழகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி, ஒரு புதிய பரிமாணத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். மதம் மனிதனுக்கு தேவைதான். மதம்தான் மனிதனை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் மதம்தான் மனிதனை வீழ்த்தியும் இருக்கிறது. மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியும், ஆனால் மனிதம் இல்லாமல் மதம் இருக்க முடியுமா? மனிதன் என்ற ஊடகம் இல்லையானால் மதம் இல்லை. எனவே மனிதத்தை காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் நாராயணகுரு சொன்னார், மதம் ஏதாயினும் சரி, மனுஷன் நன்னாயினா மதி. இதைவிட சிறந்த ஒரு வேதத்தை இன்று பேசுகிறார்களே, மதத்தை காப்போம் என்று. தங்களை காப்பதற்காக மதத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த தென்பகுதியில் வந்து நாடகம் ஆடுகிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன், மானுடம் இல்லாமல் மதமில்லை, மானுடத்தை சமத்துவமாக மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும். ஹிந்தி என்பது பிறப்பால் உயர்ந்தது, சமஸ்கிருதம் என்பது உயரகிழந்து வந்த மொழி அல்ல, அது ஏதோ வடநாட்டிலே பேசுகிற மொழி. நம் முன்னோர்கள் இந்தியா படித்திருந்தார்கள், நம் முன்னோர்கள் இந்தியா பேசினார்கள். இல்லை, இந்தியா சுதந்திரத்துக்கு இந்தி மட்டும்தான் உழைத்ததா? இல்லை, இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த பரதகண்டத்துக்குள்ளே வாழுகிற பல அரசர்களுக்கு கீழே வாழ்ந்தாமெல்லாம் ஒன்றிணைந்து போரிட்டோம். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் போரிட்டு தான் சுதந்திரத்தை பெற்றோம். இந்த சுதந்திரத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஆனால் இன்று எல்லாம் ஒற்றை ஒற்றை என்று சொல்லி, மதம் ஒன்று, ரேஷன் கார்டு ஒன்று, என்ன கொஞ்ச நாள் கழித்தால் பாராளுமன்றம் ஒன்று, சட்டமன்றம் இல்லை, சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்களெல்லாம் சொன்ன வழியில் வந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜாதியத்தால் வெளியே நில் என்று சொன்னவர்கள், ஜாதியத்தால் நம்மை அடக்கி வைத்தவர்கள், மீண்டும் தலையெடுத்து விடக்கூடாது என்பதற்காக நான் கேட்டுக்கொள்ளுவேன். என்னை பொறுத்தமல்ல, நான் இடதுசாரி, இடதுசாரி வடாதிபதி என்று சொன்னால் எனக்கு பெருமைதான். இறைவன் என்றாலே ஏழைகளுக்காக இறங்கி வருகிறவன் தான். ராமன் இடதுசாரி, கண்ணன் இடதுசாரி, யாராவது மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், நான் வணங்குகிற தெய்வம் கண்ணன் இடதுசாரி. 5 பேருக்காக அவன் போரிட்டான்,
அவன் நூறு பேருக்காக போரிடவில்லை, சலித்தவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, புறந்தள்ளப்பட்டவர்களாக, மைனாரிட்டிகளுக்காக பாடுபட்டான். எனவே யாரெல்லாம் இழப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக கொது கொடுப்பதுதான் அந்த அவதாரங்களுடைய காரியமாக இருந்தது. ஐயா வைகுண்டர் தாளக்கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்னார். இந்த நாட்டிலே ஒரு தர்மம் வர வேண்டும், தாளக்கிடக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. அவர்களை தற்காத்து கொண்டு நம்ம அளவுக்கு சமப்படுத்தி விட்டோமானால் அதுதான் உண்மையான தர்மம் என்றார். அப்படியானால் எங்கே சமத்துவம் பேசப்படுகிறதோ அங்கே என்னுடைய மதம் இருக்கிறது நான் நினைக்கிறேன். எங்கே சோசியலிசம் இருக்கிறதோ அங்கே என்னுடைய மதத்தினுடைய கோட்பாடு இருக்கிறது என்பதிலே நான் சந்தேகப்படவில்லை. காவி மனிதனை பிரிக்கிறதானால் எனக்கு அது ஏற்புடையதல்ல. சிவப்பு மனிதனை சேர்க்கிறதானால் அது ஓப்புடையது என்று நான் சொல்லுகிறேன். எனவே சமதர்மத்தை சொல்லுகிற, சமத்துவத்தை சொல்லுகிற, உழைப்புக்கு உயர்வு கொடுக்கிற, உழைக்கிறவனை வாழ வைக்கிற அந்த தத்துவம் இன்று வர வேண்டும். எனவே தான் எங்களை ஒத்தவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இறைவன் இடதுசாரி என்று ஏற்றி சொல்லுகிறோம். எனவே எங்களை வெல்ல முடியாதவர்கள் கொல்ல பார்க்கிறார்கள். ஆனால் இடதுசாரிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே ஒரு காரியம் செய்தார்களானால் எனக்கு முழு நேர பாதுகாப்பு அரசு கொடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி முழு நேர பாதுகாப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அடிகளார் உங்களுக்கு ஏதாவது இன்னல் தருவதற்கு நினைத்தார்களானால் இங்கிருக்கிற இடதுசாரிகள், இங்கிருக்கிற சீர்திருத்தவாதிகள், இங்கிருக்கிற சமத்துவ சிந்தனையாளர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு பின்னால் நிற்போம் என்று பிரகடனப்படுத்தி நின்றார்களானால் யார் காப்பாற்றுவார்கள், யார் நல்லதை காப்பார்கள்? எனவே தான் நான் அவர்களோடு சேர்ந்து நிற்கிறேன், உங்களோடு சேர்ந்து நிற்கிறேன். மலையாளம் எனக்கு அந்நியமல்ல. நீங்களெல்லாம் ஒன்று செய்வீர்களா? எதிர்காலம் நமக்கு வேண்டுமானால் தமிழகத்திலே தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று நாங்கள் சொன்னதனால்தான் ஆரியம் உள்ளே புக முடியாமல் இருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லைக்கு வெளியே நின்று எட்டி எட்டி பார்க்கிறது. ஆனால் நீங்களும் சொல்ல வேண்டும், மலையாளம் வாழ்க, மலையாளம் வாழ்க என்று சொல்லுங்கள். கேரளத்துக்குள்ளே பேசுகிற மொழி மலையாளம், கேரளத்துக்குள்ளே எழுதுகிற மொழி படிக்கிற மொழி மலையாளம், கேரளத்துக்குள்ளே அரசு மொழி மலையாளம், கோர்ட் நடவடிக்கை முழுக்க மலையாளத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சாதித்தீர்களானால் இந்தியா ஒருமைப்படும், இந்தியா பெருமைப்படும், வேற்றுமையில் ஒற்றுமை மலரும். நீங்கள் விட்டுவிட்டீர்களானால் நாங்கள் தனிமைப்பட்டு போவோம். கண்டிப்பாக நான் இன்று கர்நாடகத்திலே இந்த குரல் மேலோங்கி இருக்கிறது. நான் முதல் முதலாக கேரளத்துக்குள்ளே ஒரு பொதுவாழ்வுக்கான மேடையிலே இன்று நான் புகுந்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய எல்லையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த மாவட்டத்தினுடைய அந்த எல்கையிலே நான் வந்திருந்து இங்கிருந்து நான் கேரளம் முழுக்க நான் பயணப்பட தயாராக இருக்கிறேன். ஊர் ஊருக்கு சென்று நாம் சொல்ல வேண்டும், மலையாளம்தான் இங்கிருக்கிற அத்தனைக்குமாக இருக்க வேண்டும். ஹிந்தி வடநாட்டிலே இருக்கட்டும், அந்த ஹிந்தி பேசுகிற சைடில் ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கட்டும், கேரளத்தில் பாடலென்று பரையணம். இல்லை மலையாளம், மலையாளத்தோட ஹிந்தி என்ன சிறப்பான மொழியா? ஒட்டு போட்ட மொழி மலையாளம், அந்த ஹிந்தி ஒட்டு போடாமல் அடிப்படையிலிருந்து வந்த. நீங்கள் வெள்ளக்காரர் எழுதுகிறாங்க ஒப்பிலக்கணம் இல்லையா? இந்த தமிழ் திராவிட மொழிகள் இந்த மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதி இதனுடைய சிறப்பை சொல்லுகிறான். எனவே ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் இந்த மொழி நம்முடைய தமிழ் மலையாளம் போன்ற இந்த திராவிட மொழிகள் தான். எனவே ஹிந்தி துணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கோயிலுக்குள்ளே சமஸ்கிருதத்தை உள்ளே அனுமதிக்கக்கூடாது. ஏன் நம்ம மலையாளத்தில் சாமிகிட்ட பேச முடியாதா? நம்ம சாமிக்கு மலையாளம் தெரியாதுன்னு சொல்வதே நம்ம ஏமாற்றுவதல்லவா? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழகத்தில் இந்த அரசு ஆணையை பிறப்பித்திருக்கிறது, அடுத்து போராட்டம் நடக்க போகிறது. தமிழகத்துக்குள்ளே தமிழ் இல்லையா வெளியே போ. ஏன் அங்கு நீ சொல்கிறாயே ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குமா? ஹிந்திக்காரனும் நம்ம ஊருக்கு வந்து கிடக்கா வேலை செய்யுது. ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குங்கிறான், ஆனால் ஹிந்திக்காக அவ்வளோ இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். கன்னியாகுமரிங்க நல்லா பாருங்கள், இங்கே இப்போ கொத்த வேலைக்கு ஆசாரி வேலைக்கு எந்த பணிக்கு ஆள் வேணுன்னா அந்த ஹிந்திக்காரர் தான் கூப்பிட்டு
ஆனால் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும். எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய ஏமாற்று. ஏன்னா மலையாளத்தை நல்லா படிங்க, ஐயன் திரிவரை படியுங்கள், அறிவு தாய்மொழியிலே தான் மலர வேண்டும். அதற்கு பிறகு நாம் எங்கே போகணும்னா எந்த மொழி வேணுமோ படிச்சுக்கலாம். நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாருங்க, கடலில் இருக்கிற பெண்ணுக்கிட்ட போய் அம்மானு கேட்டோன்னு மலையாளியோ அறியாமோ என்னான்னு அது பேசுது. அடுத்தால ஹிந்திக்காரன் வரான், அவன்கிட்ட எவ்வளோ ஹிந்தியில் பேசுது, தெலுங்கு பேசுது, எல்லா மொழியிலும் பேசு. யார் அவங்களுக்கு படித்து கொடுத்த எந்த பள்ளிக்கூடம் எத்தனை கோடி மலையாளத்துக்கும் தமிழுக்கும் 1.5 கோடி ரூபா போடுறது, 22 கோடி சான்ஸ்கிருதத்துக்கு போட்டிருக்கான், யாரும் பேசாத மொழிக்கு. இதை கேட்க நாளும் இல்லை, கேட்டால் தேச துரோகம் தான். ஏன்னா நாமெல்லாம் தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. எனவே நாம் விழிப்படையவில்லை ஆனால் நாம் மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. மதம் என்பது ஏதாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அனைத்து மதங்களும் அந்த மதத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்கள், இங்கிருந்து வந்தவர்கள் அல்ல. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாராவது அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களா ரோமிலிருந்து வந்தவர்களா, நம்மில் மதமாறி போனவர்களை ஒழிய நம் சொந்த சகோதரர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக யாரும் நம்மை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. குறிப்பாக தமிழகமும் கேரளமும் இரட்டை குழல் துப்பாக்கியைப் போல எழும்பி நின்று சமதர்மத்தை சோசியலிசத்தை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க வடநாட்டில் இன்னும் பாருங்கள் நேர்களோட படித்தீர்கள், மனவாசி ஒரு மாட்டுடைய தோலை உரித்தான்னு அவனுடைய தோலை உரித்து போட்டாங்க. என்னங்க நியாயம், தீண்டாமை எந்த அளவுக்கு வடநாட்டில் இருக்கிறது? இங்கே இல்லை, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் தீண்டாமை இல்லை. இந்த அவனால் நமக்கு நாராயணகுருவும் ஐயங்காளி சங்கமிசாமி இவெல்லாம் வந்து நம்மளை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், நாம் தெளிந்திருக்கிறோம். ஆனால் வடநாட்டிலே கலங்கி கிடக்கிறார்கள். ஜாதிய விவசாயம் அங்கே அதிகமாக இருக்கிறது, அநியாயமாக இருக்கிறது. எனவே நாம் அதிலிருந்து தமிழகத்தை அல்ல, இந்தியாவை விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மதத்துக்கு அப்பால் சிந்தித்து நம்முடைய வரலாற்றை படித்து பார்த்து நம்முடைய நவோதானத்தை கட்டி காத்து நம்முடைய ஒவ்வொரு மனிதன் அன்று தோன்றியது போல அல்ல, நாளுக்கு நாளாக மாறிக்கொண்டே இருக்கிறான். அந்த மாறி மாறி வருவதுதான் மனிதனுடைய இயல்பு. மாற்றம் ஒன்று தான் நிலையானது. மாற்றம் இல்லையானால் உயிர் இல்லைன்னு அர்த்தம். மாற்றத்தில் தான் உயிர்மை இருக்கிறது. மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாமல் எப்பொழுதும் உயிர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டை நாம் ஏற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தாந்தம். என்னை பொறுத்த மட்டில் இந்த மண்ணிலே நம் முன்னோர்கள் தெளிவாக வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சொன்னார்கள். அந்த பெரியவர்களையெல்லாம் நீங்கள் படமிட்டு காட்டுகிறீர்களானால் இது பெரிய காரியம். நான் இதை கொண்டு தமிழகத்திலே சொல்வேன், இதை போல் நீங்கள் படம் போடுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நம் முன்னோர்களை சொன்னார்தான் பின்னோர் வரலாறு தெரிந்தால்தான் வரலாறு படைக்க முடியும். எனவே வரலாறை உருவாக்குகிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு வேண்டும். ஏன்னா பள்ளிக்கூடத்துலலாம் இப்போது அந்த பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் அது வித்தியாசமாக இருக்கு. ஆனால் நாம் படிக்கிற காலத்திலே ஒற்றுமை உணர்வு, தேச உணர்வு, மொழி உணர்வு, ஏன்னா மதம் அவர்களுடைய அவர்கள் மதத்தினுடைய அறிவு. எந்த மதமும் எந்த மதத்தையும் அழிக்க சொல்லல, எந்த மதம் அன்பைத்தான் தெய்வம் என்று அனைத்து மதமும் சொல்லியிருக்கிறது. அன்பே தெய்வம், அன்பும் தெய்வம் ரெண்டன்பர் அருகிலிருந்து ஆதி மதம் சொல்லுகிறது. எனவே அன்பை சொல்லாத மதம் இல்லை, அன்பை தெய்வம் என்று சொல்லாதவர்கள் இல்லை. எனவே மதத்தால் வன்முறை வரக்கூடாது, மதத்தால் அச்சுறுத்தல் வரக்கூடாது, மதத்தால் பாசிசம் வரக்கூடாது, மதத்தால் கார்பரேட் தன்மைகள் வளரக்கூடாது. மதத்தால் சோசியலிசம் வளர வேண்டும், மதத்தால் கம்யூனிசம் வளர வேண்டும். மக்கள் ஒரு போல வாழுகிற நல்ல காலம், எதிர்காலம், எல்லோருக்கும் எல்லாம் என்று இருக்கிற காலத்தை கனிய வைப்பதற்காக உழைக்க வேண்டும். அதற்கு உழைப்பதற்கு தயாராக வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாய தேவை என்பதை மட்டும் நான் நினைவுபடுத்தி கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு தந்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன். நான் இன்று தமிழகம் முழுக்க இதே கருத்தை சொல்லி வருகிறேன், கேரளத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேரளம் விழித்துவிட்டால் இந்தியா விழித்து கொள்ளும். நிச்சயமாக கேரளம் தான் இந்தியாவுக்கு படித்து கொடுக்க வேண்டும்.
படித்தவர்கள் அதிகம் இருக்கிற, ஞானிகள் அதிகம் பிறந்த, மெய்ஞானம் நிறைந்த மக்கள் வாழுகிற, பல ஜாதியும் மதமும் ஒன்றிணைந்து வாழுகிற, மதம் ஏதாயினும் மனிதன் என்னாகதா மதி என்று மானுடத்திற்கு உயர்வு கொடுத்த கேரள மக்கள், மலையாள மக்கள் ஒருங்கிணைந்து இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த அழைப்புக்கு நன்றியை சொல்லி வாழ்க வெல்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி.